கொஞ்சம் பின்னாடி போ. உலக அளவில் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. நாங்கள் அதை எதிர்க்கிறோம். உலகத்தோட மற்ற பகுதிகளோட சேர்ந்து நாங்கள் வேலை செய்கிறோம். அந்த ரகூன் சிட்டி சம்பவம், ரகூன் சிட்டி, நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, இது சரியானதுக்கு அப்புறம் கூட நிறைய பிரச்சனையை உருவாக்கும். எப்போதும் உன்னோட நட்புக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு லியோன். எங்க இருக்கியோ அங்கேயே இரு. மிஸ்டர் பிரசிடென்ட், அப்படி செய்ய வைக்காதீங்க. இது எல்லாம் நான் எல்லாத்தையும் அங்க உனக்கு சொல்றேன் ஏஜென்ட் கென்னடி. உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? ஆமா, ஹனிகன். நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கீங்களா? இவா ஹெலனா ஹாப்பா, சீக்ரெட் சர்வீஸ்ல கடைசி வருஷம் வரைக்கும் வேலை பார்த்தா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிற விஷயத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. பாருங்க, வேகமான அறிமுகம் எனக்கு பிடிக்காது, ஆனா இந்த சமயத்துல நான் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். நான் இப்போதான் பிரசிடென்ட சுட்டேன். நாங்க அவரை பார்த்தப்போ அவரு ஏற்கனவே வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருந்தாரு. லியோன் என்ன பண்ணனுமோ அதத்தான் பண்ணனான். என்னோட உயிரை காப்பாத்தினான். கடவுள் நமக்கு உதவுவார். சரி, நான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிக்க பாருங்க. இந்த வைரஸ் ஏற்கனவே கேம்பஸ் சுத்தி 30 கிலோமீட்டர் பரவிட்டுச்சு. இது ஸ்லோ ஆற மாதிரி தெரியல. நீங்க வேகமா செயல்படணும். எதையும் செய்ய மாட்டோம். ஏஜென்ட் கென்னடி கிட்ட ஒரு லீக் இருக்கு. ஒருவேளை அவ இதுக்கெல்லாம் யாரு காரணம் சொல்லலாம். லியோன், அது உண்மையா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். சரி, நான் சரியான பாதுகாப்பான வழிய அனுப்புறேன். ரேடியோ வவுன்லயே வச்சுக்கோங்க. என்கிட்ட லீட் இருக்கா? என் கூட வந்தா உனக்கு அது கிடைக்கும். ஆடம், ஐ அம் சாரி. அப்புறம் அந்த சர்ச்சில் ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்கா? அது சொல்றது ரொம்ப கஷ்டம். நான் சர்ச்சில் வச்சு அது சொல்லலன்னா அதுக்கு மேல என்ன நம்பாதே. நாம சர்ச்சுக்கு போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும். லீலா, சரி. பாதிக்கப்பட்டவங்களை யாரையாச்சும் பார்த்தா அவங்க தலையை குடி வச்சு சுடு. இந்த இடம் தான் ரிசப்ஷனா இருக்கணும். எதுவும் நடக்காம இருந்திருந்தா எல்லாரும் இங்க தான் டின்னர் சாப்பிட்டுப்பாங்க. யாராச்சும் தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறையா? நான் அப்படி தான் நம்புறேன்.
ரக்கூன் சிட்டில நடந்தது மாதிரி இங்க நடக்கணும்னு நான் நினைச்சு பார்க்கல. ரக்கூன் சிட்டி சம்பவத்துல இருந்து தப்பிச்சவங்கல்ல நீயும் ஒருத்தன். ஆமா, அத மறக்க முடியாது. நாம உன்னோட இந்த சர்ச்சுக்கு போறோம், ஆனா இதுல உன்னோட பங்கு ஏதாச்சும் இருந்தா சுதந்திரத்துக்கு அதோட குட் பை சொல்ல வேண்டியதுதான். எனக்கு தெரியும். அது என்ன? அத தெரிஞ்சுக்கணும்னா அத கண்டுபிடிக்கிறது தான் ஒரே வழி. வா போலாம். இருங்க, சுடாதீங்க. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? அந்த பனிமூட்டம் என்ன? அந்த பனிமூட்டம் இப்ப இங்க இருந்து தான் வந்துச்சு. ஒரு நிமிஷம் இரு. என்ன போக விடு, அது ரொம்ப ஆபத்து. என்னோட பொண்ணு அவ தனியா இருக்கா, நாம எதுவுமே பண்ணலனா? சரி, எனக்கு புரிஞ்சது. நீ சத்தத்தை குறைக்கலன்னா நீ அவளை காப்பாத்த உயிரோட இருக்க மாட்ட. உனக்கு புரிஞ்சா? இது உன்னோட பொண்ணா? சரி வா, கண்டுபிடிக்கலாம். லியோன், ஏற்கனவே நமக்கு நேரம் இல்ல. நாம நேரத்தை உருவாக்குறோம். லிஸ், எங்க இருக்க? என்ன சத்தம் அது? அவ பயந்திருக்கா? யாரு லைட்ட ஆஃப் பண்ணது? கவனமாயிரு. உனக்கு என்னாச்சு? என்னோட பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். நான் அவளுக்கு கால் பண்ணேன், ஆனா கட் ஆகிடுச்சு. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கணும். மறுபடியும் வேலை செய்ய வைக்கணும். இது மூடி இருக்கு. நான் இங்க வேலை செஞ்சேன், என்கிட்ட சாவிகள் இருக்கு. நாம வெளியே போயிட்டா என்னோட கார் நாம எடுத்துக்கலாம். இப்போ லிஸ் கண்டுபிடிச்சிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். லிஸ், லிஸ், அது நீதானா? அப்பா அம்மாவும் தம்பியும் எங்க? அவங்க ஏற்கனவே வெளியே போயிட்டாங்க. நமக்காக வீட்டை காத்திருக்காங்க. சீக்கிரம் சரியாகிரும் லிஸ், நீ சீக்கிரம் குணமாகிடுவனா?
அப்பா இப்ப நாம வந்துட்டோம். கரண்ட் போயிடுச்சு. அட கடவுளே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.